விவசாயத்துக்கும் கிராமத்துக்குமான நேரம் ஒதுக்காதது குற்ற உணர்வாக இருக்கிறது என்று நடிகர் சூர்யா தெரிவித்துள்ளார். நடிகர் கார்த்தியின் உழவன் பவுண்டேஷன் சார்பில் விவசாயிகளுக்கு விருதுகள் வழங்கும் விழா இந்த ஆண்டு சென்னை தியாகராய நகரில் நடந்தது. இதில் பல்லம்பட்டி சரோஜா சிறந்த பெண் விவசாயியாகவும், வாசுதேவ நல்லூர் சங்கனப்பேரி களஞ்சியம் பெண் விவசாயிகள் சங்கம், பெண் விவசாயிகள் கூட்டமைப்பு, ஒட்டன் சத்திரம் பரமேஸ்வரம் மரபு விதைகள் சேகரிப்பு, காவல் கிணறு நம் அனுமன் நதி அமைப்பு, நீர்நிலைகள் மீட்பு, கோத்தகிரி நம் சந்தை அமைப்பு, சிறந்த வேளாண் கூட்டுறவு அமைப்பு, மயிலம் சிருஷ்டி பவுண்டேஷன் வேளாண் சிறப்பு விருது ஆகியோருக்கு விருதுகள் தலா ரூபாய் 100,000 காசோலையும் வழங்கப்பட்டன. விவசாயத்துக்கும் கிராமத்துக்காகவும் நேரம் ஒதுக்காதது குற்ற உணர்வாக இருக்கிறது. நம் குழந்தைகளுக்கு விவசாயத்தை அறிமுகம் செய்து வைக்க வேண்டும். அவர்கள் இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வார்கள் என்று கூறினார். பிறகு படித்த மாணவர்கள் விவசாயத்துக்கு வந்து அதை நவீன முறையில் உருவாக்க வேண்டும் என்று நடிகர் சிவகுமார் வலியுறுத்தினார். இயற்கையை காப்பாற்றுவதே நம் அடுத்த கட்ட நகர்வு. விவசாயத்துக்கு உபயோகமான கருவிகளை தமிழக பொறியாளர்கள் உருவாக்க வேண்டும் என்று நடிகர் கார்த்தி கூறினார்.